வடமாநில தொழிலாளியை குத்தி கொலை செய்து செல்போன் பறிப்பு. மர்ம நபர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. விவரிக்கிறது ஜெம் கிரைம் டாக். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில கட்டிட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கட்டிட தொழிலாளியாக வேலை பார்த்து வரும் பீகாரைச் சேர்ந்த சுபாஷ்குமார், பீகாரைச் சேர்ந்த சன்னி ஆகிய இருவரும் சமைப்பதற்காக பொருட்களை வாங்கிவிட்டு சாலையில் நடந்து சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 3 பேர் வடமாநில தொழிலாளிகள் இருவரையும் வழிமறித்து செல்போனை பறித்து சென்றுள்ளனர். சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த இருவரும் செல்போன் பறித்து சென்றவர்களை துரத்தி பிடித்து சண்டையிட்டுள்ளனர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் முற்றியதால் மர்ம நபர்கள் திடீரென கத்தியை எடுத்து இருவரையும் குத்திவிட்டு அவர்களிடம் இருந்த செல்போனை பறித்து சென்றுள்ளனர். கத்தி குத்துப்பட்ட வடமாநில தொழிலாளி சுபேஷ்குமார் பரிதாபமாக துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு நபரான சன்னி பலத்த காயத்துடன் மயங்கிய நிலையில் கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் காயமடைந்த சன்னியை மீட்டு 108 இலவச அவசர ஊர்தி மூலம் சிகிச்சைக்காக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டார். இச்சம்பவம் குறித்து விசாரணை செய்த காவல்துறையினர் ஆதாய கொலை வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையோரம் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளர்களின் செல்போனை பறித்து சென்ற போது நடந்த தகராறில் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.